சிவாயனம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9 திருமுறையில் இருந்து 4 திருப்பதிகத்தில் இருந்து 8 பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 8 பாடல் திருச்சிற்றம்பலம். செக்கர்வோத்திரவினூராயிரத்திரள் ஒப்பம் தில்லை சொக்கரம் பலவரென்னும் சுருதியை கருதமாட்டா எக்கரை கொண்டமிண்ட எத்தரை புத்தராதி பொக்கரை காண கண்வாய் பேசாது அப்பேகளோடே. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு உபதேச பாடல். இந்த பாடலில் பார்த்திங்கன்னா பெருமான் எப்படி இருக்கிறாரா, செக்கர்வானே ஒத்தியால் என்று நமக்கு நம்பி ஆரூரர் சொல்லுவார் இல்லையா, அதை அப்படியே இதில் பார்க்க முடியுது. அழகான சிவந்த நிறம் கொண்ட ஒரு வானம் எப்படி இருக்குமோ அந்த நிறத்தில் இருக்கின்றார். அது மட்டும் இல்லை, 100,000 அப்போ யோசிச்சு பாருங்கள், 100,000 சூரியர்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி ஒரு பிரகாசம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான நிலையில் இங்கே தில்லை என்ற திருத்தலத்தில் எங்கள் பெருமான் மிக அழகியவராக நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார். சொக்கர் என்று சொல்லப்படுகின்ற அழகு நிறைந்தவராக, அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய அழகு பொருந்தியவராக நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது வேதங்களை மறுப்பவர்கள், அதாவது நமக்கு தெரியும் புறச்சமயம் புறப்புறச்சமயம் அகச்சமயம் அகப்புறச்சமயம் என்று நமக்கு 4 பிரிப்பது நமக்கு சைவ சித்தாந்தத்தில் பார்த்துருக்குறோம் இல்லையா. அதில் வந்து வேதங்கள் வேண்டாம் என்று ஒதுக்குவது ஒரு வகை, அதாவது புறப்புறச்சமயம் வந்து வேதங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு குழுவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அதாவது வேதங்கள் வேண்டாம், வேதங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வடமொழி வேதத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு, உலகியலுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கொடுக்கக்கூடியது இந்த வேதங்கள். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து நல்ல வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா வேள்வி செய்வோம், இல்லைன்னா ஒரு ஒரு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு விண்ணப்பம் வச்சு அதற்கான வேள்விகள் செய்வதை நாம் இன்றைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ உலகியலுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடியது வேதங்கள், நம்ம இந்த உலகம் தாண்டி நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க வேண்டியது ஆகமங்கள் அப்படிங்கிறத ஒரு குறிப்பை நாம் பார்க்குறோம். அப்போ வேதத்தையும் ஆகமத்தையும் பிரித்து பார்க்கும் வழக்கம் நமக்கு கிடையாது. திருமுறைகள் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு இம்மை பலனும் மறுமை பலனும் நமக்கு அம்மை பலன் இம்மை பலன் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆக இந்த வேதங்கள் வேண்டாம் ஆகமங்கள் வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் யாராக இருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி சாமுசித்தர், அதே மாதிரி வைதிகர் நாம் இப்போ இருக்கிற நிலை, அதுக்கப்புறம் வந்து பிராகிருதர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ பிராகிருதர்கள் வந்து இந்த உலகியலில் உள்ள எல்லாமே தான் உண்மை நிரந்தரம், அது அல்லாதது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லையா. அப்படிப்பட்டவர்களோடு நாம் சேர்ந்தோன்னா நமக்கு என்ன நடக்கும், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் சார்ந்ததன் உயிர் வந்து சார்ந்ததன் வண்ணம். அப்போ அவர்களோட அதிகமாக பேசி பழகும்போது அந்த எண்ண அலைகளுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக வந்து நாமும் நம்மளுடைய வழி தடம் மாறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நமக்கு எப்போவுமே அருளாளர்கள் சொன்னது எல்லாமே அடியார்களோடு இருங்க, அடியார் கூட்டத்தோடு இருக்கிறது தான் நமக்கு என்றுமே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பை சொன்னாங்க. ஏன்னா நாம் எப்போதுமே சிவபெருமானை பற்றியே பேசிட்டு சிவபெருமானை பற்றியே நினச்சிட்டு அவருடைய புகழ் பாடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனம் இங்கே அங்கேன்னு அலைப்பாயாமல் இருக்கும். அப்போ ஒரே இடத்துல நம்மளால், அதாவது பெருமானின் திருவடியில் மட்டுமே நாம் கவனம் செலுத்திட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் எப்போதுமே அடியார் நடுவுள் இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை அருளாளர்கள் எல்லாரும் அவர்களும் வைத்து நமக்கும் அப்படி இருப்பதற்கு சொல்லி கொடுத்தார்கள் அப்படிங்கிறத நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய பாடலும் அதே மாதிரி தான், அடியார் நடுவுள் இருக்க வேண்டும், அடியார்கள் அல்லாதவர்களோடு நாம் சேரும்போது நமக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாடல் இந்த
8வது பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.